ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம வடைசட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறோம். கடுகு உளுந்தம்பருப்பு போடுறோம். அடுத்து வரமிளகாய் போடுறோம். இஞ்சி போடுறோம், இஞ்சி ஒரு துண்டு போடுறோம். பூண்டு ரெண்டு பூண்டு. அடுத்து நம்ம வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். அடுத்து தக்காளியை நறுக்கி அதில் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கிறோம். அடுத்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, மல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் ஒரு சின்னோண்டு துண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொண்டிதான். சப்பாத்திக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.